பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று ஆரம்பிக்கின்றார். இந்த எபேச சபையாரை அவர் விசுவாசிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் நிர்ணயித்து அவர்கள் மீது அன்புள்ளவராக அவர்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்து, அந்த விண்ணப்பங்களை எப்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதையும் தன்னுடைய நிருபத்திலே எழுதி, அடுத்தபடியாக தேவனிடத்தில் நம்முடைய ரோல் என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதையும் அவர் எழுதுகிறார். நாம் ஜபத்தை குறித்து நிதானிக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், நாம் யாராக இருக்கின்றோம், யாரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கின்றோம், நாம் யாரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோமோ, யாரிடத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோமோ, அவருக்கும் நமக்கும் என்ன உறவு என்பதை நாம் அறிந்திருப்போமே என்றால் நாம் கேட்க வேண்டிய விதத்திலே கேட்போம், ஜபிக்க வேண்டிய விதத்திலே நாம் ஜபிப்போம். அதற்காகத்தான் இந்த வசனங்களை நான் தியானிக்க எடுத்துக்கொண்டேன். நாம் நம்முடைய கணவரிடத்திலோ மனைவியிடத்திலோ அது பிள்ளைகளிடத்திலோ பேசுகின்ற முறைமைகள் ஒவ்வொருவரிடத்திலும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. நண்பர்களிடத்தில் எப்படி பேசுகிறோம் என்ற வித்தியாசங்கள் உண்டு. ஆகையினாலே தான் நம்முடைய உறவு மிக முக்கியம். அந்த உறவின் அடிப்படையில் தான் நம்மால் பேச முடியும். ஆகையினாலே பிதாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனோடும் நமக்குள்ள உறவு எத்தன்மை உள்ளது, எந்த நிலையில் நாம் நிற்கிறோம், நாம் யார் என்பதை அறிந்து அவர்கள் முன்பாக நாம் நின்று ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், விண்ணப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்திலே எபேசியருக்கு அந்த நிருபத்திலே நாம் யார் என்பதை சொல்லுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை விளக்கப்படுகிறார். அதுதான் அந்த ஜபத்திலே நாம் முதலாவது பாகத்திலே பார்த்தோம். அந்த ஜபத்திற்கு தொடர்ச்சியாக ஒன்றாவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையாக இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். இந்த புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய அந்தஸ்து என்ன, இதை நாம் நினைக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்றதான நம்பிக்கை இன்னதென்று, அப்போ அழைத்ததினாலே உண்டாக்கப்பட்டதான நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இதை நாம் நம்ப வேண்டும், நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். இதற்கு வழி சத்தியம் ஜீவன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள் வாசம் செய்து என்னை அத்தன்மையாக மாற்றுகிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே தான் இந்த இடத்துல பவுல் மிகவும் 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 நேர்த்தியாக சித்தரித்திருக்கின்றார். பாருங்க இந்த இடத்துல 20வது வசனத்திலே, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் என்னவாக இருக்கின்றார்? அவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும்
இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும். அப்போ இம்மையில பேர் பெற்றிருக்கிறவர்கள் இன்றைக்கு நீங்க நியூஸ்ல நல்லா சாரி நியூஸ்ல நீங்க பார்க்கலாம். இம்மையில இப்ப இருக்கிற உலகத்தின் பணக்காரர்களுடைய லிஸ்ட் இருக்கு, அல்லது விஞ்ஞானிகளுடைய லிஸ்ட் இருக்கு. இன்னைக்கு பலதரப்பட்ட பேர், மகா பேர் பெற்று புகழ் வாய்ந்த மக்கள் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். அது மாத்திரமல்ல மறுமையிலும் அநேக நாமங்கள் பேர் பெற்றிருக்குமா? சோ மறுமையிலும் அநேக நாமங்கள் பேர் பெற்றிருந்தாலும், எந்த நாமம் பேர் பெற்றிருந்தாலும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்ந்திருக்கத்தக்கதாக பண்ணுகிறார். முதலாவது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராயிருந்தாலும், எந்த நாமமாயிருந்தாலும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்போ இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே வைக்கிறார். உன்னதங்களில் வைத்து தமது வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, இது ஒரு பெரிய ப்ராசஸா சொல்றார். அவர் பிதா இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து பாவமானார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இப்படிப்பட்ட மேலான ஐஸ்வர்யமுடைய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும், அது நாமமாயிருந்தாலும், அது எந்த சகல சிருஷ்டிகளாயிருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் வைத்த பிதாவாகிய தேவன், குலோசேர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, சகலமும் வஸ்துக்கள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், தோன்றப்படுகிறவைகள், தோன்றப்படாதவைகள், சகலமும் அவருக்கென்றும் அவருக்கு அவரை கொண்டும் அவருக்குள்ளாக வைத்து அந்த மீட்பு உண்டாக்கப்பட்டது. மரண சாதனம் அந்த இடத்திலே மாற்றப்பட்டது. அப்படி என்றால் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் அமைப்புகள், உயிர்த்தெழுதலின் தன்மை இந்த சிருஷ்டிப்புகளுக்குள்ளே வந்தது. இந்த உயிர்த்தெழுதலின் தன்மைகள் வந்த பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி அவரை உட்காரும்படி, தமது வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். அப்படி என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இன்னும் ஒரு காரியத்தை பிதா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் செய்கிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், அந்த எல்லாம் என்பது சகலமும், சகலம் ஆதியிலிருந்து அந்த முறையாக சகல விதமான சிருஷ்டிகள், உண்டாக்கப்பட்டது, தோன்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது, இனி வருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னிப்ரெசன்ட். சோ அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அந்த மூன்று தன்மைகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அடுத்தது எல்லாவற்றிற்கும் மேலான தலை. எல்லாவற்றிற்கும் மேலான தலை நிரப்புகிறவர் அவர். எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவரை வைத்து. அப்ப இந்த இடத்துல ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் அந்த இடத்துல நடக்குது பாருங்க, தலையாக அவர் நியமிக்கப்படுகிறார். அப்போ நிரப்புகிறவர் என்ற பெயர் பெற்ற இயேசு கிறிஸ்து, தலை என்ற பெயர் வைக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே,
தலைக்கு கீழே அல்ல, பாதங்களுக்கு கீழே. அப்ப அதுல ஒரு ரகசியம் இருக்கு இல்லைங்களா? அப்ப தலைக்கும் பாதங்களுக்கும் இடைப்பட்ட காரியம் யார், எங்கே, என்ன நடக்கிறது அங்க? அந்த இடத்துலதான் அவர் சொல்லுகிறார், நிறைவாகிய சரீரமான சபை. அந்த தலைக்கும் பாதங்களுக்கும் எடைப்பட்ட பகுதிகள் யார், நீங்களும் நானும் எங்கே இருக்கின்றோம், எந்த சிருஷ்டிப்பு அந்த இடத்திலே வருகிறது? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக ஏற்படுத்தப்பட்டதான இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நிறைவாகிய சரீரம். அப்போ ஒரு நிறைவு உண்டு பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக சகலமும் இருக்கின்றதே, அந்த சகலத்துக்குள்ளே ஒரு நிறைவு உண்டாக வேண்டுமே என்றால் அந்த இடத்திலே அந்த சரீரமாகிய சபை இணைக்கப்பட வேண்டும். அந்த சரீரமாகிய சபையினுடைய தன்மைதான், அவர் யாரையும் கொண்டு அந்த இடத்துல வைக்க போவதல்ல. பிதாவாகிய தேவன் தம்முடைய அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். நம்முடைய நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கின்றதான சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அப்போ அவருக்கு நம்மிடத்தில் ஒரு சுதந்திரம் உண்டு என்றால் அது என்ன சுதந்திரம்? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்தவான்களிடத்தில் என்ன சுதந்திரம் உண்டு? ஏனென்றால் அவருடைய தன்மைகளுடைய ஆளுகையின் தன்மைகளுடைய எல்லா கேப்பபிலிட்டிஸும் கெப்பாசிட்டிஸ், அவருடைய எல்லா வல்லமையின் ஐஸ்வர்யங்கள் சகலமும் அந்த நிறைவாகிய சரீரமான சபை அந்த பரிசுத்தவான்களுடைய கரத்தில் இருக்கிறது. யாரிடத்துல வேண்டுமானாலும் அவர் அதை கொடுப்பதல்ல. அப்போ நாம் யார் என்பதை மிகவும் அதிக கரிசனை உள்ளவர்களாக நாம் யோசித்து பார்த்து அவரிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவ்வளவு பெரியதான கிருபைகளையும் ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தந்தருள் இருக்கிறார். நாம் இதை தெரியாததினாலே ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் யார்? உங்களுடைய சிருஷ்டிப்பின் தன்மைகள் என்ன? உங்களுடைய சரீரத்தின் அமைப்புகள் என்ன? உங்களுடைய ஆத்துமா என்றால் என்ன? உங்களுடைய ஆவி என்றால் என்ன? நீங்கள் யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த 100 வருட வாழ்க்கையோட உங்கள் வாழ்க்கை முடிந்து போகிறதா? உயிர்த்தெழுதல் ஏன் அவசியம்? நித்தியமான ஒரு வாழ்க்கைக்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தின்படி அல்ல, நித்திய திட்டம் இது. இதிலே நம்மை சிருஷ்டித்து இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக வைத்து அவருடைய சரீரமாகிய சபையாக நம்மை வைத்து நம்முடைய பாதங்களுக்கு கீழும் எல்லாம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களுக்கு கீழ் எல்லாம் இருக்கிறது போல நம்முடைய பாதங்களுக்கு கீழும் எல்லாம் இருக்கு. ஏனென்றால் நாம் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தலையை விட்டு விலகுவோம் என்றால் பரிதவிக்க கூடியவர்களாக மாறிவிடுவோம், ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். ஆகையினாலேதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக இயேசு கிறிஸ்துவை வைக்கிறார். வைத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே வைக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய பாதங்களுக்கு கீழேயும் சகலமும் இருக்கிறது. நம்முடைய பாதங்களுக்கு கீழே சகலமும் இருக்கும் பொழுது அதை யாரை கொண்டுதான் ஜெயிக்க முடியும்? தலையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நாம் ஜெயிக்க முடியும். தலையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நாம் சுதந்திரிக்க முடியும். அவரோடு நாம் இசைந்து போகாமல். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி நாம் விண்ணப்பிக்கின்றோம். நாம் ஏற்ற வார்த்தைகளை சொல்ல முடியாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றபடினாலே நம்முடைய வாயிலே அவர் ஏற்ற வாயின் வார்த்தைகளை கொடுக்கின்றார். இதே சங்கீதக்காரனும் இதை அனுபவித்து சொல்லுகிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருப்பதா. மிகவும் அழகான ஒரு வார்த்தை, என் மீட்பெரும் கண்மலையுமாகிய கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவுதான் கண்மலை, மீட்பர் இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் தாவீது ராஜாவுடைய வாயிலே இந்த வார்த்தைகளை அருளி செய்யாமல் தாவீது ராஜா இயேசுவை மீட்பராகவும் கண்மலையாகவும் அறிந்திருக்க முடியாது, அதை அறிந்து ஜெபித்திருக்க முடியாது. பாருங்க, நம்முடைய ஜெபத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளாக இருந்து நம்முடைய நாவிலே நம் சொல் பிறவாததற்கு முன்னே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் யோசிப்பதற்கும் மேலாக வாயின் வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்துருளுகிறார். இன்ன விதமாக நாம் பிதாவை அண்டிக் கொள்ளுவதற்கு அறியாமல் இதுவரை நீங்கள் ஜெபித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு மேன்மையான ஐஸ்வர்யம், இவ்வளவு மேன்மையான இடம், இவ்வளவு மேன்மையான ஸ்தானம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் அந்த ஸ்தானத்திலிருந்து நான் பிதாவை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்து என்ற தலையின் நாமத்தின் நிமித்தம், ஆவியானவர் எனக்கு கொடுக்கின்றதான வாயின் வார்த்தைகளை நிமித்தம் நான் தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே நிற்பேன். என்னுடைய ஜென்ம கரும தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்து விட்டார். ஆனால் அதை நான் விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு படியாக நான் சுதந்திரித்து நான் அடைந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். அதற்கு சகலவற்றிலும் ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார், உதவி செய்கிறார். ஸோ நம்முடைய ஜபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய கிரியைகளிலே சகலமும் நிறைவேறத்தக்கதா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்து நிமித்தம் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தின் நாமத்து நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்த வழி சத்தியம் ஜீவன் என்ற மகா பெரிய உன்னத பொக்கிஷத்தின் நிமித்தம் நாம் அடைந்து நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவேறுகிறது என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், விண்ணப்பிப்போம். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு அடுத்ததான அந்த ராஜ்யத்தின் மேன்மைகள் பூமியிலே ஸ்தாபிக்கப்படத்தக்கதான ஞானமுள்ள வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படுவதாக. தெய்வத்தை நாம் பிரியப்படுத்துவோம். பிரியமான சித்தம் இன்னதென்றும், நன்மையான சித்தம் இன்னதென்றும், பரிபூர்ண சித்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடிய மனதை நாம் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளிலும் சரீரத்தை நாம் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மனது புதிதாகுவதனாலே நாம் மறுரூபம் அடையத்தக்கதாக நம்முடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படுவதாக. கர்த்தத்தாமே ஞானமுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.